வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுட்ட கத்திரிக்காய் துவையல். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 கத்திரிக்காய், 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வச்சிருக்க கத்திரிக்காவை ஸ்டவ்ல நல்லா சுட்டுட்டு தோல் எடுத்துட்டு வச்சுக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லா பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. ஆறின பிறகு தோல் எடுத்துட்டு நம்ம துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். தோல் எடுத்துடலாம். நம்ம சுட்டு வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் தோல் எடுத்து வச்சாச்சு. வாங்க துவையலுக்கு வதக்கி விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இதுல 2 சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நம்ம வச்சிருக்கத தாளிச்சு விட்டுறலாம். நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இது கூட புளியும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது கூட நம்ம சுட்டு வச்சிருக்க கத்திரிக்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சுட்டு எடுக்கும் போதே பாதி வெந்துடும். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து 2 நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறின பிறகு ஜார்ல சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். வதக்குனத ஜார்ல சேர்த்தாச்சு. கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். நம்மளோட சுட்ட கத்திரிக்காய் துவையல் அரைச்செடுத்தாச்சு. அவ்வளோதான். சர்விங் பவுல்ல மாத்திரலாம். சூடா இட்லி வச்சு மேல நெய் ஊத்திட்டு இந்த சுட்ட கத்திரிக்காய் துவையல் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.